ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி இணைய வார ஒலி இதழ், வருடம் 5, இதழ் 48, 27-11-22. தலையங்கம். மீட்பு சுலபமல்ல. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான ஞான ஒலி இணைய இதழின் வாசக சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துவதில் அளவில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். மனிதனுக்கு எதிரி எதிரில் இல்லை, மாறாக அகத்தில் என்று சொன்னால் அது மிகையாகாது. நமக்கு நாமே துணை என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவுக்கு உண்மை நமக்கு நாமே எதிரி என்பது. பயம் கொள்ளும் மனிதன் தன்னையும் தன் வாழ்வையும் பயனற்றதாக்கிக் கொள்கின்றான் என்பது உலக மகா உண்மையாகும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து பயப்படாதீர்கள் என்று 365 தடவை கூறியுள்ளதாக திருவிவிலியம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. வருடம் முழுவதும், அதாவது வருடத்தின் 365 நாட்களிலும் பயப்படாமல் வாழ வேண்டும் என்று இயேசு கூறுகின்றார். இயேசு மட்டுமல்ல, பரிசுத்த பரலோக தந்தையும் கூட இறையடியார்களை பயப்படாதீர்கள் என்று திடப்படுத்தினார். நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று அவர்களை உற்சாகப்படுத்தினார். விடுதலை பயணம் நூலில் அதிகாரம் 23:30 இறைவசனத்தில் இவ்வாறு படிக்கின்றோம். நீ பலுகி பெருகி நாட்டை கைப்பற்றும் வரை சிறிது சிறிதாக அவர்களை உனக்கு முன்னின்று துரத்தி விடுவேன் என்று பரலோக தந்தை இஸ்ரேல் மக்களை பார்த்து கூறுகின்றார். கடவுள் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து அழைத்து வந்து அவர்களை கானான் நாட்டில் குடியிருக்க வைக்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்கின்றார். கானான் நாட்டில் வாழும் மக்கள் இஸ்ரேல் மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கின்றார்கள். அங்கு வாழ்ந்த 7 வகையான இன மக்களை கண்டு இஸ்ரேல் மக்கள் பயப்படுகின்றனர். ஆனால் கடவுள் அவர்களை கண்டு பயப்படாதீர்கள் என்று அவர்களுக்கு தைரியம் தருகின்றார். இணைச்சட்டம் 7:1-2 கானான் தேசத்தில் வாழ்ந்த 7 இன மக்களை பற்றி இவ்வாறு கூறுவதை பார்ப்போம். நீ உரிமையாக்கிக் கொள்ளப் போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்து உன்னை விட வலிமையிலும் எண்ணிக்கையிலும் மிகுந்த மக்களாகிய இத்தியர், கிருக்காசியர், எமோரியர், கானானியர், பெருசியர், இவ்வியர், எபூசியர் என்னும் 7 மக்களினங்களையும் உன் கண் முன்னை விரட்டி அடைத்து உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உன்னிடம் கையளிக்கும் போது நீ அவர்களை முறியடித்து முற்றிலும் அழிப்பாய். அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளவோ அவர்களுக்கு இறங்கவோ வேண்டாம். இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக இருப்போருக்கு எதிராகத்தான் இருப்பதாக கடவுள் கூறுகின்றார். அவர்களை முறியடிக்கும்படி இஸ்ரேலுக்கு கட்டளை கொடுப்பதோடு அவர்களின் அந்த போரில் துணையும் செய்வதோடு அவர்களுக்கு வெற்றியும் தருகின்றார் என்பதை நாம் கருத்தில் கொள்வோம். இஸ்ரேலுக்கு எதிராக இருந்த அந்த மக்களினம் 7 என்று திருவிவிலியம் கூறுகின்றது. அவர்கள் 1 இத்தியர், 2 கிருக்காசியர், 3 எமோரியர், 4 கானானியர், 5 பெரிசியர், 6 இவ்வியர், 7 எபூசியர். இந்த 7 இனங்களை பற்றி இந்த வசனம் இவ்வாறு கூறுகின்றது. அவர்கள் இஸ்ரேல் மக்களை விட எண்ணிக்கையில் பெரியவர்கள் மற்றும் வலிமையானவர்கள் என்று. இன்று நமது கிறிஸ்துவ வாழ்வுக்கு எதிராக நமக்குள் இருக்கின்ற அந்த 7 எதிரிகள் நமது பலவீனங்கள்தான், பாவ வேட்கையை தூண்டும் இறை விரோத ஆசைகள்தான். நமக்கு எதிராக இருக்கின்ற சக்திகள்
எண்ணிக்கையில் ஏராளம். அதுவும் இன்றைய நவீன உலகத்தில் அதன் எண்ணிக்கையும் நவீனமயமானதாக உள்ளது. திருச்சபை கணக்கிட்டு தலையான பாவங்கள் 7 என்று நமக்கு கற்று தந்திருக்கிறது. ஆனால் இன்று அவற்றின் எண்ணிக்கை அதிகம் என்பது நிதர்சன உண்மை. கானான் தேசத்தில் வாழ்ந்த அந்த 7 இனங்களில் முதலாவதாக கூறப்படுபவர்கள் இத்தியர். இத்தியர் என்ற வார்த்தையின் அர்த்தங்களில் முதன்மையானது அவர்கள் பயத்தில் வாழ்பவர்கள். அவர்கள் பயத்திலேயே வாழ்வதோடு மற்றவரையும் பயப்படுத்தி பயத்தில் வாழ வைப்பவர்கள் என்பதாகும். பயம்தான் ஒருவருக்கு மிகப்பெரிய சத்ரு. பயம் எதையும் முடமாக்கும். குற்றமுள்ள மனம்தான் குறுகுறுக்கும் என்று சொல்வார்கள். குற்றம் செய்தவர் யாரை கண்டாலும் பயப்படுவார்கள் இல்லையா? அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். ஆகவேதான் பாவம் செய்த ஆதாம் கடவுளை சந்திக்க பயப்பட்டு ஒளிந்து கொண்டார். ஆனால் கடவுள் தன் பிள்ளைகளை கண்டு பயம் கொள்ளாதீர்கள் என்று கூறுகின்றார். இரையச்சம் ஞானத்தின் தொடக்கம். நல்லவர்களுக்குத்தான் இரையச்சம் இனிமையானதாக இருக்கும். ஆனால் பாவிகளுக்கு இந்த இரையச்சம் பயமாக மாறும். இறைவனோடு இருந்த அந்த இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக இருந்த அனைவரை முறியடிக்கும்படி அந்த 7 இனங்களை அவர்களிடம் ஒப்படைத்தார். அதுபோல நமது பரிசுத்தமான வாழ்வுக்கு எதிராக நமக்குள்ளும் நமக்கு வெளியில் உள்ள அனைத்தையும் முறியடிக்கும்படி நம்மிடம் ஒப்படைக்கின்றார் கடவுள். இஸ்ரேல் மக்களை பார்த்து, அவர்களோடு உடன்படிக்கை எதுவும் செய்து கொள்ளாதீர்கள், அவர்களுக்கு இரக்கம் காட்டாதீர்கள், அவர்களை முழுமையாக முறியடிங்கள் என்று கட்டளை கொடுத்தார். அதுபோல நமது பலவீனங்களோடு நட்புறவு கொள்ளக்கூடாது என்று கூறுகின்றார். இன்று மட்டும் தவறு செய்து கொள்வேன், நாளையிலிருந்து அந்த பாவத்தை விட்டுவிடுவேன் என்று சுய பச்சாதாபம் கொள்ளாதே, இப்படி உடன்படிக்கையும் செய்யாதே என்றும் அதே கடவுள் இன்றும் நம்மை பார்த்து கூறுகின்றார். இதுவே மீட்பின் தாமதத்துக்கு காரணம். நமது பலவீனத்திற்கு எதிரான நமது போராட்டத்தில் நமது ஈடுபாட்டின் தரத்தை பொறுத்தே நமது வெற்றி அமையும். கடவுள் இஸ்ரேலுக்கு எதிரானவர்களை சிறிது சிறிதாக விரட்டி அடிப்பேன் என்று சொன்னது போல நமது முயற்சியை பொறுத்தே இந்த வெற்றி கிட்டும். பலவீனமான நம்பிக்கையின் வெற்றி சிறிது சிறிதாகத்தான் இருக்கும். உறுதியான நம்பிக்கையும் முயற்சியும் மலைகளை பெயர்ப்பது போல சாத்தானை விண்ணிலிருந்து நெருப்பி போல மண்ணில் வீழ்த்தி வெற்றியடையும். அதற்காக பரிசுத்த ஆவியின் 7 கொடைகளை நமக்கு தந்துள்ளார். நமது பலவீனங்களை அழிக்கின்ற நமது போராட்டத்தில் நம்மோடு இறைவனும் துணையாக இருக்கின்றார். நமது பலவீனம் விண்ணக ஆற்றலோடு இணைகின்ற போது நமது எதிரிகள் எண்ணிக்கையில் பெரிதாக இருந்தாலும் நம்மை விட வலிமையானவர்களாக இருந்தாலும் அவர்களை வீழ்த்துவது எளிது என்பதுதான் இன்றைய இறைச்செய்தி. நரகத்துக்கு பயந்து நல்லவர்களாக இருப்பதை விட இறைவனின் அன்பையும் துணையையும் இழந்துவிடக்கூடாது என்ற தெய்வ பயத்தோடு வாழ்வதே பேருண்மையாகும். இந்த உண்மை நம்மை விடுவிக்கும். ஞான ஒலி இணைய ஒலியிதழ் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மோசே இத்ரோ சந்திப்பு பற்றி சிந்திப்போம். விடுதலை பயணம் 18வது பிரிவு மோசேயும் அவரது மாமனார் இத்ரோவும் சந்திப்பது பற்றி கூறுகிறது. இந்த பாடம் ஏலோகி மரபிலிருந்து வருகிறது. விடுதலை பயணம் 18வது பிரிவு 2 பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. முதல் பகுதி மோசேயும் அவரது மாமனாரும் சந்திப்பது பற்றி கூறுகிறது. இந்த சந்திப்பு ஒரு நட்புறவு விருந்துடன் நிறைவு பெறுகிறது. பிரிவு 18:1-12 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். 2வது பகுதி இஸ்ரேலில் நீதி வழங்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுவது பற்றி பேசுகிறது. எகிப்திலிருந்து வெளியேறி பாலைவனம் வழியாக பயணம் செய்த மோசேயும் இஸ்ரேல் மக்களும் கடவுளின் மலைக்கரையில் பாளையம் இறக்கியிருக்கின்றனர். கடவுளின் மலை என்பது சீனாய் மலையை குறிக்கும்.
சீனாய் மலையை சுற்றிய பாலைவன பகுதிகளில் அவர்கள் பாளையம் இறக்கியிருக்கலாம். அந்த நேரத்தில் மோசேயின் மாமனாரான இத்ரோ மோசேயை சந்திக்க வருகிறார். கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு செய்தது அனைத்தையும் கேள்விப்பட்டவராக மோசேயின் மனைவியான சிப்போராவையும் அவரது இரண்டு மகன்களான கெர்சோம் மற்றும் எலியேசர் ஆகியோரையும் அழைத்துக் கொண்டு மோசேயை சந்திக்க வருகின்றார். இத்ரோ வாசகர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்தான். விடுதலை பயணம் பிரிவு 2:11-21 வரை உள்ள இறைச் சொற்றொடர்களில் இத்ரோவின் மகளான சிப்போரா மோசேக்கு மனம் முடித்து வைக்கப்படுவதை பார்க்கிறோம். விடுதலை பயணம் பிரிவு 4:20 மோசே எகிப்திற்கு செல்லும் போது மனைவி மற்றும் மகன்களையும் அழைத்து செல்கிறார். ஆனால் விடுதலை பயணம் பிரிவு 18:2 மோசே தன் மனைவியையும் மகன்களையும் இத்ரோவிடம் திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது. ஏன் அவர்களை இத்ரோவிடம் அனுப்பினார் என்பது கூறப்படவில்லை. இத்ரோ மிதியானின் அர்ச்சகர் என முதல் சொற்றொடரில் அறிமுகப்படுத்தப்படுகின்றார். மிதியானியர்கள் எந்த கடவுளை பின்பற்றினார்கள் என்பதற்கான பதிவுகள் எதுவும் இல்லை. பொதுவாக ஒரு ஆலயத்தில் அர்ச்சகர்களாக இருப்பவர்கள் அந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் கடவுளின் பணியாளர்களாக இருப்பார்கள். பல கடவுளர்களை மக்கள் வழிபட்டு வந்த அந்த காலகட்டத்தில் பிற கடவுளர்களின் ஆற்றலை ஒருவர் தெரிந்து கொள்ளும் போது அதை அறிக்கையிட தயங்குவதில்லை. இத்ரோ கடவுள் மோசேக்கும் அவர்தம் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் செய்தது அனைத்தையும், ஆண்டவர் இஸ்ரேலை எகிப்து நின்று வெளியேறச் செய்ததையும் கேள்வியுற்றவராக மோசேயை சந்திக்க வருகிறார். மோசே அவரது மாமனாரையும் மனைவி மற்றும் மகன்களையும் எதிர்கொண்டு சந்திக்கின்றார். அவர்களை வரவேற்கின்றார். மோசே தன் மாமனார் முன் தாழ்ந்து பணிந்தார், அவரை முத்தமிட்டார். இருவரும் ஒருவர் ஒருவரிடம் நலம் விசாரித்துக் கொண்டு பாளையத்தில் புகுந்தனர் என வாசிக்கிறோம். வணங்குதல் அல்லது தாழ்ந்து பணிதல் போன்ற செயல்கள் தன்னை விட உயர்ந்தவராக கருதப்படுகின்ற ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதை. முத்தமிடுதல் நட்புடன் வரவேற்பதை குறிக்கிறது. விவிலியத்தில் இந்த ஒரு இடத்தில் மட்டுமே தாழ்ந்து பணிதல் மற்றும் முத்தமிடுதல் ஆகிய இரண்டு செயல்களும் ஒன்றாக குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்தவன் மோசே இத்ரோவுடன் உரையாடுகிறார். மோசேக்கும் இத்ரோவுக்கும் இடையில் நடக்கின்ற உரையாடலில் இத்ரோ இஸ்ரேலின் கடவுளான யாவே ஆண்டவரை அனைத்து தெய்வங்களையும் விட உயர்ந்தவர் என போற்றுகின்றார். இத்ரோ இவ்வாறு கூறுவதால் அவர் யாவே ஆண்டவரை வழிபடுபவராக அல்லது யாவே சமயத்தில் இணைய விரும்புபவராக இருக்கலாம் என அறிக்கையிடுபவர்கள் உண்டு. அவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏனெனில் பண்டைய காலத்தில் பல கடவுளர்களை மக்கள் வழிபட்டு வந்த சூழ்நிலையில் ஒரு கடவுள் வல்லமை வாய்ந்தவராக வெளிப்பட்டால் அவரை வியர்வாக பேசுவது வழக்கமானதுதான். இத்ரோ யாவே ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்காக செய்த வல்ல செயல்களை கேள்விப்பட்டுதான் மோசேயை சந்திக்க வருகிறார். மேலும் மோசேயுடன் அவர் செய்கின்ற உரையாடல் மூலமாகவும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு செய்தவை அனைத்தையும் அறிந்து கொள்கின்றார். எனவே யாவே ஆண்டவரை அவர் வியர்வாக பேசுவதில் வியப்பில்லை. அதன்பின் இத்ரோ கடவுளுக்கு எரிபலியையும் பலிகளையும் செலுத்துகிறார். இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. இத்ரோ எந்த கடவுளுக்கு பலி செலுத்துகிறார்? அவர் யாவே ஆண்டவருக்கு பலி செலுத்தினாரா அல்லது வேறு தெய்வங்களுக்கு பலி செலுத்தினாரா? இத்ரோ செலுத்துகின்ற பலி ஆரோன் மற்றும் இஸ்ரேல் தலைவர்களின் முன்னிலையில் நடப்பதால் யாவே கடவுளுக்குத்தான் அவர் பலி செலுத்தி இருக்க வேண்டும். பலியை தொடர்ந்து ஆரோனும் இஸ்ரேலின் எல்லா தலைவர்களும் இத்ரோவுடன் ஒன்றாக அமர்ந்து உணவருந்துவதும் அவர் யாவே ஆண்டவருக்குத்தான் பலி செலுத்தி இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதாக உள்ளது. மோசே இந்த விருந்தில் கலந்து கொள்வதாக காட்டப்படவில்லை. ஏன் மோசே கலந்து கொள்ளவில்லை என்ற கேள்வி எழலாம். ஆனால் அதற்கான விடை கிடைப்பது கடினம். இந்த விருந்து ஒரு நட்புறவு விருந்தாகவோ அல்லது உடன்படிக்கை விருந்தாகவோ இருக்கலாம். இந்த விருந்தின் பின்னணியை பார்க்கும்போது
நன்றி பலிகள் செலுத்தப்பட்டவின் அனைவரும் பங்கு கொண்ட நட்புறவு விருந்தாக இருக்கலாம் என எண்ணத் தோன்றுகிறது. இதை ஒரு உடன்படிக்கை விருந்தாகவும் கருதலாம். இஸ்ரேல் மக்களுக்கும் மிதியானியர்களுக்கும் இடையில் ஏற்படுகின்ற ஒரு நட்புறவு உடன்படிக்கையாகவும் இருக்கலாம். ஆனால் எதையும் அறுதியிட்டு கூற முடியாத நிலை உள்ளது. விடுதலை பயணம் 18வது பிரிவின் 2வது பகுதியில், அதாவது இறை சொற்றொடர்கள் 13 முதல் 27 வரையுள்ள பகுதியில், இஸ்ரேலில் நீதி வழங்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுவது பற்றி கூறப்படுகிறது. இப்பாடத்தில் மோசே நீதி இருக்கையில் அமர்ந்து மக்களுக்கு நீதி வழங்குகின்றார். நீதி இருக்கை மக்களுக்கு நீதி வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட இருக்கை. பிற்காலத்தில் ஒவ்வொரு நகரின் வாயிலிலும் நீதி இருக்கை அமைக்கப்பட்டது. அரசன் அந்த இருக்கையின் மீது அமர்ந்து குடிமக்களுக்கு நீதி வழங்கினான். இங்கே பாலைவன பயணத்தின் போது மோசே நீதி இருக்கையில் அமர்ந்து நீதி வழங்குவதாக காட்டப்படுகிறது. அறிஞர்களின் கருத்துப்படி இஸ்ரேல் மக்கள் நடுவில் இந்த பழக்கம் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் குடியேறிய பிறகுதான் தொடங்கியிருக்க வேண்டும். பாலைவனத்தில் பயணம் செய்கின்ற நேரத்தில் இந்த பழக்கம் தொடங்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் இன்னும் திருச்சட்டங்களை பெறவில்லை. யாவே ஆண்டவருடன் இன்னும் உடன்படிக்கை உறவு ஏற்படவில்லை. எனவே மக்கள் அமைதியாக வாழ்ந்த ஒரு சூழ்நிலையில் உருவான இந்த பழக்கம் பாலைவன பயணத்தின் போது மோசையிடமிருந்து தொடங்குவதாக ஏற்றி கூறப்பட்டுள்ளது எனலாம். ஒரு சில அறிஞர்களின் கருத்துப்படி அரசன் யோசபாத்து யூதாவின் அரசனாக இருந்த காலத்தில், கிமு 871 முதல் 848 வரை, கடைபிடிக்கப்பட்ட பழக்கங்களை ஒத்தது. எப்படி இருந்தாலும் பிற்காலத்தில் உருவான சில பழக்க வழக்கங்களை முன்னுக்கு ஏற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது மோசையிடமிருந்து வந்த தீர்வாக பார்க்கப்படுகிறது. பண்டைய மேற்காசிய நாடுகளில் சமூகம், சமயம் மற்றும் வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகளையும் குற்றங்களையும் கேட்டு நீதி வழங்குவது தலைமை பதவிகளில் இருப்பவர்களின் பணியாக இருந்தது. அரசியல் அல்லது இராணுவ தலைவராக இருப்பவர் நீதித்துறையின் தலைவராகவும் இருப்பார். மோசே இஸ்ரேல் மக்களின் தலைவராக இருப்பதால் நீதி வழங்குவதும் அவரது பொறுப்பாக காட்டப்படுகிறது. மோசே நீதி வழங்குபவர் மட்டுமல்ல, அவர் ஒரு இறைவாக்கினரும் கூட. கடவுளின் திருவுளத்தை மக்களுக்கு கூறுபவர். இதை மனதில் கொண்டு விடுதலை பயணம் 18, இறை சுற்றுலர் 15 வருகின்ற கடவுளின் தீர்ப்பை நாடி மக்கள் என்னிடமே வருகின்றனர் என்ற கூற்றை சிந்தித்தால், மோசே கடவுளின் திருவுளத்தை அறிந்தவராக இருக்கின்றார். கடவுளின் திருவுளத்தை அறிந்து கொள்வதற்காக மக்கள் அவரிடம் வருகின்றனர் என்றும் நாம் கூற முடியும். மோசே கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு நடுநிலையாளராக செயல்படுகின்றார். மோசேயின் இந்த புரிதல் தான் தனியாக மக்களின் குறைகளை கேட்டு நீதி வழங்க செய்திருக்க வேண்டும். மோசேயின் இந்த புரிதலை இத்ரோ ஏற்கவில்லை. ஒரு மனிதர் அனைவருக்கும் நீதி வழங்குவதென்பது இயலாத ஒன்று. மோசே தொடர்ந்து இவ்வாறு செயல்படுவது அவருக்கு களைப்பையும் சோர்வையும் ஏற்படுத்தலாம். மக்களும் நீதிக்காக நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியது வரலாம் என இத்ரோ நினைக்கின்றார். எனவே அவருடைய பணி பகிர்ந்து செய்யப்பட வேண்டும் என விரும்புகின்றார். அதனால் இத்ரோ மோசேயிடம் ஒரு படிநிலை நீதித்துறையை உருவாக்க கூறுகிறார். இந்த படிநிலை நீதித்துறையில் நீதி வழங்குவதற்காக நியமிக்கப்படுபவர்கள் பரம்பரை பரம்பரையாக வாரிசுகளாக வருபவர்கள் அல்ல. மாறாக மக்கள் அனைவரிலும் திறமையும் இறை அச்சமும் நாணயமும் கொண்டு கையூட்டை வெறுக்கும் பண்பாளர்களாக இருக்க வேண்டும் என கூறுகின்றார். அவ்வாறு இருப்பவர்களை தேர்வு செய்து அவர்களை 1000 அவர், 100வர், 50 இன்மர், 10 இன்மர் ஆகிய குழுக்களின் தலைவர்களாக நியமிக்க கூறுகிறார். மோசே நீதி வழங்குவதை விட்டுவிட இத்ரோ கூறவில்லை. அல்லது கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையில் நடுநிலையாளராக இருப்பதை தவிர்த்துவிடக் கூறவில்லை. கடவுளுடைய நியமங்களையும் அவருடைய சட்டங்களையும் மோசேதான் தெளிவுபடுத்த வேண்டும். எனவே மோசே நீதி வழங்குபவராக செயல்படுவது தவிர்க்க முடியாதது. இத்ரோவின் பார்வையில் நீதித்துறை படிநிலையில் கீழ்நிலை தலைவர்களாக நியமிக்கப்படுபவர்கள் மக்களால் எப்போதும் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிறிய காரியங்களை உடனுக்குடன் கேட்டு அவர்களால் விரைவில் நீதி வழங்க முடியும்.
அவர்கள் எப்பொழுதும் மக்களுக்கு நீதி வழங்கட்டும். முக்கிய விவகாரங்கள் அனைத்தையும் உம்மிடம் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்களில் அவர்களே நீதி வழங்கட்டும். ஆக உமக்கும் சுமை குறையும், அவர்களும் உம்மோடு பொறுப்பேற்பர் என அவர் கூறுவதிலிருந்து இது தெளிவாகிறது. இந்த சொற்றொடரை தொடர்ந்து, கடவுள் கட்டளையிடும் இக்காரியத்தை நீர் செய்தால் உம்மால் பழுவை தாங்க இயலும், இம்மக்கள் அனைவரும் தம்தம் இடத்திற்கு மன அமைதியுடன் செல்வர் எனவும் கூறுகின்றார். இங்கே அவர் மோசேக்கு உணர்த்த விரும்புவது என்ன என்பதை சிந்திப்பது நல்லது. கடவுள் கட்டளையிடும் இக்காரியம் என்ற சொற்றொடர் இத்ரோ கூறும் ஆலோசனைகள் கடவுளிடமிருந்து வருவதாக காட்டுகிறது. இத்ரோ கடவுளின் பிரதிநிதியாக மோசேக்கு இதை அறிவிக்கிறாரா, அல்லது மோசே கடவுளின் இறைவாக்கினராக இருப்பதால் இந்த ஆலோசனையை கடவுள் முன் எழுப்பி கடவுளின் திருவுளத்தை கேட்டு செயல்படுவதற்கு கூறுகிறாரா என்ற சந்தேகங்கள் எழுகின்றன. இதில் இரண்டாவது கருத்துதான் ஏற்புடையதாக தோன்றுகிறது. இத்ரோ தனது கருத்துக்களை ஒரு கட்டளையாகவோ கடவுளின் வார்த்தைகளாகவோ கூறுவதற்கு வாய்ப்பில்லை. மோசே கடவுளின் நியமங்களை அறிந்தவர் என்பதாலும், கடவுளின் திருவுளத்தை மக்களுக்கு அறிவிப்பவர் என்பதாலும் இந்த ஆலோசனையை கடவுளின் முன் கொண்டு சென்று அவரது கருத்தை கேட்டு செயல்பட கூறுவதாகத்தான் கருத வேண்டும். மோசே தன் மாமனாரின் சொல்லை கேட்டு அவர் சொன்னபடியெல்லாம் செய்தார். பிரிவு 18 இறை சொற்றொடர் 24 என்ற சொற்றொடரை இதுவே கடவுளின் திருவுளம் என்பதை அறிந்து மோசே செயல்பட்டார் எனவும் புரிந்து கொள்ளலாம். மோசே இஸ்ரேல் அனைவரிலும் திறமை வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து மக்களில் 1000 அவர், 100 50 பதின்மர் ஆகிய குழுக்களின் தலைவர்களாக அவர்களை நியமிக்கிறார். அவர்களும் மக்களுக்கு எப்பொழுதும் நீதி வழங்கி வந்தனர். கடினமான சிக்கல்களை மோசையிடம் கொண்டு சென்றனர். சிறிய காரியங்களில் அவர்களே நீதி வழங்கினர் என இப்பகுதி நிறைவுக்கு வருகிறது. இந்த படிநிலை நீதித்துறை இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கை வெறுமனே ஒரு பழங்குடி சமூகமாக மட்டுமில்லாமல் ஒரு மையப்படுத்தப்பட்ட சமூகமாக உள்ளது என்பதை காட்டுவதாகவும் உள்ளது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இரண்டாயிரத்தி 2022 நவம்பர் மாதம் 27 தேதி திருவுரை காலம் முதல் ஞாயிறு. முதல் வாசகம் இசியாஸ் எழுதிய புத்தகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1-5 வரை. இரண்டாம் வாசகம் புனித சின்னப்பர் ரோமேற்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 13 இறைவசனங்கள் 11-14 வரை. நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24 இறைவசனங்கள் 37-44 வரை. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையில் மாவரைத்துக் கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் வெளித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மகிப்புகள். ஆயத்தமாயிருங்கள். இறை இயேசு அன்புக்குரியவர்களே, 1960 ஆண்டு அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் எஃப் கென்னடி அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். கனெக்டிகட் என்ற இடத்தில் ஒரு அவசர ஆலோசனைக்காக அதிகாரிகளோடு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார்.
எதிர்பாராத விதமாக திடீரென்று வானம் இருண்டும் பலமான காற்றோடு மின்சாரம் தடைப்பட்டது. அரண்டு போன அதிகாரி ஒருவர் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து இதுவரை பார்த்திராத வானிலை மாற்றத்தை கண்டு பயந்து அதிபர் கென்னடியிடம் இவ்வாறு சொன்னாராம். அதிபர் அவர்களே, நாம் இதுவரை பார்க்காத வானிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது இயேசு சொன்ன இரண்டாம் வருகையின் அடையாளமாக கூட இருக்கலாம் என்றாராம். அதற்கு அதிபர் கென்னடி அதிகாரி அவர்களே, இது இயேசுவின் இரண்டாம் வருகையாகவோ அல்லது தீர்ப்பின் நாளாகவோ கூட இருக்கலாம். நான் என் கடமையை செய்து கொண்டுதான் இருப்பேன். போய் மெழுகுதிரிகளை கொண்டு வாருங்கள் என்று சொன்னாராம். இதை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று தாய் திருச்சபையோடு இணைந்து திருவுரை காலத்தை தொடங்குகிறோம். இது திருவழிபாட்டு ஆண்டின் துவக்க நாள், ஒரு வகையில் புத்தாண்டு நாள். திருவுரை காலம் என்றாலே இயேசுவின் வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற காலம். இயேசுவின் வருகை என்றவுடன் நாம் மூன்று வகையான வருகைகளை நினைவில் கொள்ள வேண்டும். பெத்லகேமில் மாட்டுக்குடலில் நடந்த இயேசுவின் வரலாற்று பிறப்பு, இரண்டாவது கடைசி நாளில் பொது தீர்வை நடத்த வர இருக்கின்ற இயேசுவின் இரண்டாம் வருகை, எல்லாவற்றிற்கும் மேலாக அன்றாட வாழ்வில் நம்மை தேடி வருகின்ற நிகழ்கால வருகை. இதோ உலக முடிவு வரை உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு நற்கரணி வடிவில், இறைவார்த்தை வடிவில், திருவருட்சாதனங்கள் வடிவில், மிகச் சிறப்பாக நம் அயலார் வடிவில் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறார் இயேசு. திருவுரை காலம் என்பது இயேசுவின் உடனிருப்பை அதிகம் உணரக்கூடிய காலம். முதல் வருகையின் போது இடையர்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி, உங்களுக்காக தாவீதின் ஊரிலே மெசியா பிறந்துள்ளார். இன்று இயேசு எனக்காக பிறக்கப் போகிறார் என்ற உணர்வு இருந்தால்தான் திருவுரை காலம் மகிழ்ச்சியின் காலமாக இருக்கும். இறைவனின் வருகையின் போது அழிவு சக்திகள் அனைத்தும் அகற்றப்பட்டு உறவின் சக்திகள் பிறப்பெடுக்கும் என்ற நம்பிக்கையை இன்றைய முதல் வாசகத்தில் இசையா சிரிவாக்கினர் கூறுகிறார். எங்கு ஆண்டவர் இருக்கிறாரோ அங்கு மகிழ்ச்சியும் ஒருங்கிணைவும் ஏற்படும் என்ற மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டுமானால் இருளின் ஆடைகளை, அழிவின் சக்திகளை களைந்துவிட்டு பகலுக்குரிய ஆடைகளான அன்பு, நீதி, நேர்மை போன்ற பண்புகளை கடைபிடிக்க வேண்டும் என்று இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித சின்னப்பர் கூறுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் இரண்டாம் வருகை நாம் எதிர்பாராத நேரத்தில் நடக்கும். நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். நோவாவின் காலத்தில் கடவுளை மறந்து பணத்தையும் பதவியையும் மட்டும் கடவுளாக கொண்டு வாழ்ந்தவர்கள் அழிந்தார்கள். கடவுள் வார்த்தையை நம்பியவர்கள் மட்டும் அற்புதமாக காப்பாற்றப்பட்டார்கள். அதுபோல நாம் திருவுரை காலத்தில் நம்மை நல்லவிதமாக தயாரித்து இயேசுவின் வருகையை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு எதிர்கொள்வோம். ஆமீன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். திருவருகை காலம் முதல் ஞாயிறு. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1-5 வரை. இரண்டாம் வாசகம் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 11-14 வரை. நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வசனங்கள் 37-44 வரை. திருப்பலி முன்னுரை. கிறிஸ்துவின் மனநிலையை தனதாக்கி கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு திருவருகை காலத்திற்குள் அடியெடுத்து வைத்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் திருவருகை காலம் முதல் ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். திருவருகை காலத்தின் இன்றைய முதல் ஞாயிறோடு புதிய திருவழிபாட்டு ஆண்டை தொடங்குகிறோம். திருவருகை காலம் விழிப்பு காலம், மனமாற்றத்தின் காலம், இறைவனின் வருகைக்காய் தயார் செய்யும் காலம். இத்திருவருகை காலத்தில் இயேசுவின் வருகையை பற்றி தியானிக்கவும் அதற்காக நம்மை நாமே தயார்படுத்தவும் தாய் திருச்சபை நம்மை அழைக்கிறது. இறைமகனின் வருகைக்காய் தயாராய் இருங்கள்.
அவரது வருகையை எதிர்நோக்கி இருங்கள், விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். நாம் இரவின் மக்கள் அல்ல, ஒளியின் மக்கள். இருளின் செயல்களை களைந்துவிட்டு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று இன்றைய வார்த்தை வழிபாடு பூபாளம் இசைத்து நம்மை தட்டி எழுப்புகின்றது. உலகில் போரும் சண்டை சச்சரவும் முற்றாக மறைந்து அன்பும் அமைதியும் பூத்து குலுங்கும் அமைதி பூங்காவாய் இப்பூமி மலர வேண்டும் என்பது நமது எதிர்பார்ப்பு. கிறிஸ்துவின் வருகையால் இது நிகழும் என்பது நமது நம்பிக்கை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கிறிஸ்துவின் வருகை உலகில் நிகழ்ந்தது. மனித வரலாற்றின் இறுதியில், உலக வரலாற்றின் கடைசி கட்டத்தில் கிறிஸ்துவின் மறுவருகை நிகழவிருக்கிறது. நாம் அவரை சந்திக்க தயாராய் இருக்கின்றோமா? கிறிஸ்துவின் மனநிலையை நமதாக்கி கிறிஸ்துவை போல் வாழ முனைகின்றோமா என்பது குறித்து இத்திருப்பலி வழியாக சிந்திப்போம். வாருங்கள் இறை மக்களே, பாலகன் இயேசுவை தரிசிக்க, அவரது 2 வருகையை எதிர்நோக்க நாம் இத்திருப்பயணத்தை தொடங்குவோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1-5 வரை. முதல் வாசக முன்னுரை. பாபிலோனிய படையெடுப்பால் எருசலேம் அழிவுற்ற பின் எழுதப்பட்ட சமாதானத்தின் சாசனம் இன்றைய முதல் வாசகமாக அமைகிறது. உலகம் அமைதி பூங்காவாய் திகழ ஐக்கிய நாடுகளின் சபை இப்போது நாம் கேட்கவிருக்கும் வாசகத்தை தான் மேற்கோள் காட்டுகிறது. மெசியா வரும் காலத்தில் போரெல்லாம் ஒழிந்து அமைதி நிலவும் என்ற எசாயாவின் இறைவாக்கை கவனமுடன் கேட்போம். 2 வாசகம். புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 11-14 வரை. 2 வாசக முன்னுரை. ஆண்டவரின் 2 வருகைக்காக தம்மையே தயாரிக்க இன்றைய 2 வாசகத்தின் வழியே பவுல் அடிகளார் அழைப்பு விடுக்கின்றார். இருளையும் பாவத்தையும் அறுதியாக முறியடித்து வெற்றி கொள்ளும் கட்டம் இயேசுவின் 2 வருகையின் போது நிறைவேறும் என்பதை உறக்கமும் விழிப்பும் இருளும் ஒளியும் கிறிஸ்துவ வாழ்வில் கலந்துள்ளது என்பதையும் எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமாக கேட்போம். நம்பிக்கை மன்றாட்டுகள். அன்பின் ஊற்றான இறைவா, உலக மாந்தர் உறக்கத்தை விட்டு எழுந்திடவும் இருளை முறியடித்து ஒளியில் புகுந்திடவும் கிறிஸ்துவையே அணிந்து கொள்ளவும் அவர்களை நெறிப்படுத்தி வழிநடத்துகின்ற எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் வழியில் நடந்து மக்களுக்காக உழைத்திட அவர்களுக்கு நிறைவான ஞானத்தையும் ஆற்றலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிருக்கும் அன்புக்கும் ஊற்றான இறைவா, பாவ வாழ்க்கையில் உழன்று திரியும் எங்களை நாங்கள் எதிர்பாரா வேளையில் உமது கோபமாகிய பெருவெள்ளம் அடித்து சென்றுவிடக்கூடும் என்பதை அறியாது வாழ்ந்து வருவதை உணர்ந்து நாங்கள் மனமாறி வாழ்க்கை நடத்தவும் நோபாவுக்கு கிடைத்த ஆசீராய் இந்த திருவருகை காலம் அமைந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வினை வழங்கும் வள்ளலை இறைவா, நாங்கள் அடுத்தவரை அன்பு செய்து தீய இச்சைகளை தூண்டும் நாட்டங்களுக்கு இடம் தராமல் எப்போதும் நன்னடத்தை உள்ளவராய் வாழ்ந்து உம் திருமகன் இயேசுவின் முதல் வருகையையும் அவர் தீர்ப்பு வழங்க வருகின்ற 2 வருகையையும் எதிர்கொள்ள எங்களை நாங்களே தயார் செய்ய அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நாளும் வளரவும் குடும்பங்களில் சமாதானம் நிலவிடவும் பிள்ளைகள் கருத்தாய் படிக்கவும் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையவும்
நோய்வாய்ப்பட்டோர் நோய் நீங்கி நலம் பெறவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏ கிருட்டின பிள்ளை இயற்றிய ரச்சனிய மனோகரம். பொய்யும் வஞ்சமும் போக்கியே, பெய்யும் அன்பு விடாமல் யான் தெய்வமே யுனை சேவி திங்கு, உய்யும் நல்வரம் உதவுவாய். இயேசுவே, என் கள்ளமிக்க மனதிலிருந்து தீமையை விளைவிக்கும் பொய்யினையும் ஏமாற்று குணத்தையும் என்னை விட்டு நீங்குமாறு செய்து உண்மை அன்பு இரண்டும் பெருக வரமருள வேண்டும். அகில உலக திரு அவை செய்திகள். நைஜீரியாவில் கத்தோலிக்க திருச்சபை சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக பிரிவினைவாத சபையினர் நடத்தும் பொய்யான அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் உள்ளன. பொய்யான தீர்க்க தரிசனங்களை கூறி மக்களை அவர்கள் ஈர்க்கின்றனர். அவர்கள் சமூக ஊடகங்களின் வழியாகவும் திட்டமிடப்பட்ட அற்புத சாட்சியங்களின் வழியாகவும் மக்களை ஏமாற்றுகின்றனர். அதனால் அதிகமான கத்தோலிக்கர்கள் வழிமாறி செல்கின்றனர். ஆகவே அவற்றை குறித்து கத்தோலிக்கர்கள் விழிப்புடனும் இருக்க வேண்டும். கத்தோலிக்க விசுவாச ஒளியில் அவற்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆயர்கள் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார்கள். கடந்த நவம்பர் 12 கத்தோலிக்க ஆசிரியர்களின் உலக ஒன்றியத்தின் பொதுச் சபையைச் சேர்ந்தவர்கள் பாப்பரசரை சந்தித்தார்கள். அவர்களிடம் அவர் பேசும்போது, சித்தாந்தத்தின் அடிப்படையில் மக்களை காலனித்துவப்படுத்தும் முறையை கல்வியில் பயன்படுத்துவது மிகவும் அபாயகரமானது, அது எதிர்காலத்தில் பேரழிவை ஏற்படுத்திவிடும் என்று எச்சரிக்கை விடுத்தார். தாங்கள் வாழும் இடத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றுவதும் அந்த இடத்தின் மொழியை பேசுவதும் வேறு, கருத்தியலின் அடிப்படையில் காலனிய மயமாக்குவதும் வேறு. அது மனித ஆளுமையை சிதைக்கும் வன்முறையாகும். அது கிறிஸ்துவத்தின் கோட்பாடுகளுக்கு முரணானது என்றும் பாப்பரசர் கூறியுள்ளார். கானா நாட்டில் அக்கார மறை மாவட்டத்தில் பணியாற்றி வரும் சலேசியர்கள் தெர்மா நியூ டவுன் என்ற இடத்தில் வீதியோரம் வாழும் குழந்தைகளுக்காக புனித டொமினிக் இளையோர் மையத்தை கட்டியுள்ளார்கள். அனாதியாக வீதிகளில் சுற்றித் திரியும் குழந்தைகள் இளைஞர்கள் அங்கு வந்து தங்கி கல்வி பயிலவும் தொழிற்கல்வி கற்கவும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். மலேசியா மற்றும் கிழக்கு தீமோருக்கு வத்திக்கானின் தூதுவரும் பேராயருமான உஜெக் ஷாலுஸ்கி அவர்கள் ஆசியாவிலும் மற்றும் மலேசியாவிலும் உள்ள பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள ஆலயங்களின் வளர்ச்சிக்காக மலேசிய மக்கள் அதிக நன்கொடை கொடுக்க முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். பிலிப்பைன்ஸில் இயங்கி வரும் இளைஞர் குழுவின் பெயர் த கபதான் பாரா சாடியோஸ் என்பதாகும். அதாவது இயேசுவின் இளைஞர்கள் என்று அதற்கு பெயர். அது அமெரிக்க நாட்டின் உதவியுடன் இயங்கும் ஓர் இயக்கம். அது பிலிப்பைன்ஸில் இயங்கி வரும் சட்டவிரோத போதை மருந்து பழக்கத்திற்கு அடிமையாகும் இளைஞர்களை மீட்கும் பணியில் தங்களை ஈடுபடுத்தியுள்ளார்கள். போதை மருந்தினால் ஏராளமான இளைஞர்கள் சட்டவிரோத குற்றவாளிகளாக மாறி வருகின்றனர். இத்தருணத்தில் இயேசுவின் இளைஞர்கள் குழுவில் உறுப்பினர்களாக உள்ள ஏறக்குறைய 10,000 அதிகமான இளைஞர்கள் போதையில் சிக்கித் தவிக்கும் இளைஞர்களை மீட்கும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வருகின்றார்கள். சர்வதேச தன்னார்வ சேவைக்கான கிறிஸ்தவ அமைப்பின் கூட்டமைப்பு இத்தாலியைச் சேர்ந்தது. ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பாப்பரசின் உரையானது கடந்த நவம்பர் 14 அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதில் கிறிஸ்தவர்களின் 3 முக்கிய பணிகளை குறித்து குறிப்பிட்டுள்ளார். அதில் 1 தன்னார்வ தொண்டு, 2 அமைதிக்கான பணிகள், 3வதான மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான பணி என்று அவர் கூறியுள்ளார். மக்களின் நல்வாழ்வுக்காக உழைப்பதே பொது நிலையினருக்கான ஆகச்சிறந்த இறைப்பணி என்பதை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அமெரிக்க கத்தோலிக்க ஆயர்களின் மாநாடு, கத்தோலிக்க மருத்துவச் சங்கம், கத்தோலிக்க செவிலியர்களின் தேசிய சங்கம்,
மற்றும் தேசிய கத்தோலிக்க வாழ்வியல் மையத்துடன் இணைந்து அமெரிக்காவில் குடும்ப கட்டுப்பாட்டுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மாத்திரையை அது அங்கீகரிக்க கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளது. திருப்பலி வாசகங்கள். திருவருகை காலம் முதல் வாரம் 27/11/2022 முதல் 4/12/2022 முடிய 27/11/2022 திருவருகை காலம் முதல் ஞாயிறு. ஏசையா 2 இறைவசனங்கள் 1-5. ரோமியர்களின் திருமுகம் 13 இறைவசனங்கள் 11-14 முடிய மத்தேயு எழுதிய நற்செய்தி 24 இறைவசனங்கள் 37-44 முடிய 28/11/2022 திங்கட்கிழமை. ஏசாயா 4 இறைவசனங்கள் 2-6 மத்தேயு நற்செய்தி 8 இறைவசனங்கள் 5-11 முடிய 29/11/2022 செவ்வாய்க்கிழமை. ஏசாயா 11 இறைவசனங்கள் 1-10 லுக்க நற்செய்தி 10 இறைவசனங்கள் 21-24 முடிய 30/11/2022 புதன்கிழமை. அப்போஸ்தலர் புனித அந்திரேய விழா. ரோமியர்களை திருமுகம் 10 இறைவசனங்கள் 9-18 முடிய மத்தேயு நற்செய்தி 4 இறைவசனங்கள் 18-22 முடிய 1/12/2022 வியாழக்கிழமை. ஏசாயா 26 இறைவசனங்கள் 1-6 மத்தேயு நற்செய்தி 7 இறைவசனங்கள் 21-24-27 2/12/2022 வெள்ளிக்கிழமை. ஏசாயா 29 இறைவசனங்கள் 17-24 முடிய மத்தேயு நற்செய்தி 9 இறைவசனங்கள் 27-31 முடிய 3/12/2022 சனிக்கிழமை புனித சவேரியார் திருவிழா. ஏசாயா 30 இறைவசனங்கள் 19-21 மற்றும் 23-26 முடிய மத்தேயு நற்செய்தி 9 இறைவசனங்கள் 35-10 இறைவசனங்கள் 1-5-8 4/12/2022 திருவருகை காலம் 2 ஞாயிறு. ஏசாயா 11 இறைவசனங்கள் 1-10 ரோமியர்களின் திருமுகம் 15 இறைவசனங்கள் 4-9 மத்தேயு எழுதிய நற்செய்தி 3 இறைவசனங்கள் 1-12 குரல் 21 ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. குரல் விளக்கம். ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்றுவிட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும். சிந்தனை. ஒழுக்கத்தில் சிறந்தவர்களை உயர்ந்தவர்கள் என்கிறார் வள்ளுவர். ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் பெருமை சிறந்தவற்றுள் சிறந்தது என நூல்களும் கூறுகின்றன என்கிறார். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிறார். அத்தகைய ஒழுக்கத்தை ஒருவனுக்கு ஒரே நாளில் பயிற்சிவிப்பது இயலாதது. சிறு வயது முதலே பயிற்சிவிக்கப்பட வேண்டும். சிறுவன் ஒருவன் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் போது வழியில் தோட்டத்தில் சில கீரைகளை பறித்து வீட்டுக்கு கொண்டு சென்றான். அவன் தாய் ஏதோ அறியாமல் செய்துவிட்டான் என எண்ணி அதை பெரிதுபடுத்தாமல் சமைத்து கொடுத்தாள். சில நாட்களுக்கு பின் மாங்காய் கொண்டு வந்தான். சரி, விளையாட்டாக செய்திருப்பான் என எண்ணி அதை வெட்டி உண்ண கொடுத்தாள்.
பின் ஒரு நாள் பழம் திருடும் போது தோட்டக்காரர் அவனை கையும் மெய்யுமாக பிடித்து அவர் தாயாரிடம் ஒப்படைத்தார். அப்போது அவனுடைய தாய், என் மகன் அப்படிப்பட்டவன் அல்ல என சாதித்தாள். அவன் பெரியவனான போது திருட்டையே தொழிலாக்கி பெரிய திருடனானான். ஒரு நாள் லாக்கப்பில் தன் மகன் அடைபட்டிருப்பதை கேள்விப்பட்டு பார்க்க சென்றாள். அழுது புரண்ட அவளிடம், அம்மா, நான் கீரை காய் பழம் கொண்டு வரும்போதே என்னை கண்டித்து ஒழுங்குபடுத்தியிருந்தால் இன்று இந்நிலையில் கண்டிருக்க தேவையில்லை என்றான் மகன். ஒழுக்கத்தில் சிறந்தவர் என்பதற்கு திருவிவிலியத்தில் சிறந்த எடுத்துக்காட்டு திருமுழுக்கு யோவான் ஆவார். மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக சொல்கிறேன். மத்தேயு 11:11 என்று இயேசுவே சான்று பகர்கின்றார். அதற்கு காரணம் அவரது ஒழுக்கம் நிறைந்த வாழ்வுதான். எச்சூழலிலும் ஒழுக்க சீலராக அவர் திகழ்ந்தார். மேலும் திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை. லூக்கா 7:33. இந்த அளவு நேர்மையாக வாழ்ந்த அவரையும் கொலை செய்தார்கள். ஏனென்றால் ஒழுக்கக்கேடு நிறைந்த சூழலில் ஒழுக்க சீலராய் வாழ்வது கடினம். இன்னுமாய் ஒழுக்கத்தின் இரு வகைகளை விவேகானந்தர் எடுத்து கூறுகிறார். சுயநலம் தீய ஒழுக்கம், சுயநலமற்றதே நல்லொழுக்கம். சுயநலம் எதிர்மறையானது, ஒழுக்கத்திலும் கூட அது ஒட்டிவிடக்கூடாது என்பதே விவேகானந்தரின் விருப்பம். சுயநலமற்ற ஒழுக்கம் சிறந்தது என்பதை கருத்தில் கொண்டு நல்லொழுக்கத்தோடு நல்லவர்களாக வாழ்வோம். நலம் தரும் இயற்கை வளம். நலம் நாடும் நல் உள்ளங்களுக்கு இந்த வார நலத்தகவல். வணக்கம். நலம் காக்கும் நல்ல உள்ளங்களே, ஒரு கிளாஸ் லெமன் நீருடன் ஒரு ஸ்பூன், இவ்வளவு நன்மை இருக்கு. உடலில் ஏற்படும் பல்வேறு நல உடல் நல பிரச்சனைகளுக்கு எலுமிச்சை நீர் பெரிய நன்மைகளை தரும். உடல் எடை குறைப்பு முதல் உடலில் நச்சு நீக்கம் வரை பல்வேறு உடல் பிரச்சனைகளுக்கு இயற்கை மருத்துவத்தில் எலுமிச்சை ஒரு முக்கியம் வாய்ந்தது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இது ஒரு சிறந்த பானமாக இருக்கும். ஆனாலும் இருப்பினும் அதனுடன் ஒரு டீஸ்பூன் ஜியா விதைகளை சேர்ப்பது பல ஆரோக்கிய நன்மைகளுக்கு வழிவகுக்கும். ஜியா விதைகளில் நார்ச்சத்து அதிகமாக இருந்தாலும் எலுமிச்சை நீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது. இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. ஜியாவிதை பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருப்பதில் அதை உங்கள் உணவில் சேர்ப்பது மிகவும் நன்மை பயக்கும். சியாவிதைகளுடன் எலுமிச்சை நீர் தரும் நன்மைகள்: நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது. எலுமிச்சையில் வைட்டமின் சி, சிட்ரிக் அமிலம், கால்சியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற ஊட்டச்சத்துகள் அதிகம் உள்ளன. ஜேர்னல் ஆஃப் ஃபார்மாசூட்டிக்கல் அண்ட் பயோமெடிக்கல் அனலிசிஸ் வெளியிடப்பட்ட ஆய்வின்படி எலுமிச்சையில் ஆன்டிவைரஸ் மற்றும் பாக்டீரியா
எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. அவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பருவகால நோய்கள் மற்றும் தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கின்றன. அதே சமயம் சியா விதைகளில் நார்ச்சத்து, வைட்டமின் பி, கால்சியம், ஒமேகா 3, கொழுப்பு அமிலங்கள், புரதம் மற்றும் மெக்கானிசம் ஆகியவை அதிகம் உள்ளன. சியா விதைகளுடன் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான எலுமிச்சை நீரை குடிப்பது பருவகால பிரச்சனைகளை தடுக்க உதவும். உங்கள் உடலை நச்சு நீக்குகிறது. உடல் தானாகவே நச்சுகளை வெளியேற்ற முடியும் என்றாலும் எலுமிச்சை நீர் உதவக்கூடும் என்று சிலர் கூறுகின்றனர். நச்சு நீக்கம் அனைத்து உறுப்புகளின் சரியான செயல்பாட்டை ஊக்குவிக்கிறது. எலுமிச்சை நீருடன் சியா விதைகள் மலச்சிக்கல், வாய்வு, அஜீர்ணம் மற்றும் பிற செரிமான பிரச்சனைகளை தடுக்க உதவும். சியா விதைகளில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இது செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். எடை இழப்பை துரிதப்படுத்துகிறது. உடல் எடையை குறைக்க பலர் வெதுவெதுப்பான எலுமிச்சை தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிக்கிறார்கள். நீங்கள் உடல் எடையை குறைக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் சில அதில் சியா விதைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். இது ஊட்டச்சத்து மதிப்பை இரட்டிப்பாக்கும். எலுமிச்சை சாற்றில் உள்ள பாலி பினாக்கள் கொழுப்பு, திரட்சி, உடல் எடை, இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் ஆகியவற்றை குறைக்கிறது. மேலும் சியா விதைகளில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இது உங்களை நீண்ட நேரம் முழுமையாக வைத்திருக்கும். எலுமிச்சை நீரில் உள்ள சியா விதைகள் கொலஸ்ட்ரால் மற்றும் நீரழிவு நோயை கட்டுப்படுத்தவும் உதவும். இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது. சியா விதைகளில் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இந்த இழைகள் உங்கள் இதயம் சிறப்பாக செயல்பட உதவும். சியா விதைகளை தவறாமல் உட்கொள்வது உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் இதய நோய்களை தடுக்கவும் உதவும். எலுமிச்சை தண்ணீரில் சுவையாக இருக்கும், ஆனால் சியா விதைகளை சேர்ப்பதன் மூலம் அதை மேம்படுத்தலாம். இந்த பானம் உங்கள் உடல் எடையை குறைக்கவும் உங்கள் உடலை நச்சு நீக்கவும் இதய செயல்பாட்டை மேம்படுத்தவும் மற்றும் பல நோய்களை தடுக்கவும் உதவும். நலம் காக்க நாமும் பருகி வளம் பெறுவோம். நன்றி. என்றும் உங்கள் சகோதரன் ஜே. ஆம்ப்ரோஸ்.